ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எஃப்எஸ்எஃப்டிஎன் நம்ம ஆன்லைன் செஷனில் சிஎஸ் போயிட்டுருக்கு. இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் பாண்டாஸ் பற்றி சொர்ணா நம்ம சொல்லிட்டுருக்காங்க. மந்த் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம அவங்க ஒரு ஓவரால் வியூ கொடுத்தாங்க. இப்போது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனும் ஸ்ப்ரெட்ஷீட்டில் மேனிஃபிகேஷன் பற்றி நம்ம அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீக் அதோட கண்டினியூஷனாக பார்ப்போம். அண்ட் மோரவே இது லாஸ்ட் வீக் ஆஃப் தி செஷன் ஆன்லைன் சீரீஸில் இந்த மந்தோட சீரீஸ்லையும். ஸோ இது லாஸ்ட் வீக் இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா வந்து ஓவரால் ரிப்போர்ட்.txt ஃபைல எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். சொன்ன ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அது வரைக்கும் மைக்கை மியூட்டில் போயிடுங்க. எக்ஸப்ட் ஸ்பீக்கர் எல்லாரும் மியூட்டில் போனால் பெட்டராக இருக்கும், ஏன்னா எக்கோ அடிக்கும். அதனால சொன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன். சும்மா சொன்ன மாதிரி இது என்ன லாஸ்ட் செஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் டூலாக முடிச்சுட்டு போகலான்னு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லே சொன்னேன். ஐ வில் கிவ் யூ அன் அஷூரன்ஸ் தட் ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுட்டு என்னோட செஷன் முடியும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து பேசிக் ரீநேம் பண்ணுறது, கன்கேட் எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இப்போ அதோட ஒரு திங் ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் செஷனில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அண்ட் தென் பாத் கொடுத்து எப்படி ஒரு சிஎஸ்வி ஃபைலுக்கு ரீநேம் பண்ணும் அண்ட் தென் சேம் அதே தான் செகண்ட் ஃபைலுக்கும் பண்ணும். கன்கேட் பண்ணும்போது நம்மளுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ஃபைலுக்கு நேம் கொடுத்தோம், சிமிலர்லி ஃபீல்டுக்கும் நேம் கொடுத்தோம். ஸோ அதை அது நம்மளுக்கு இப்படி இருந்துச்சு. எப்படின்னா அந்த பாஸ்ட் இதுக்கு நான் வந்து நேம் கொடுத்தது வந்து பாஸ்ட் அண்ட் தென் டேட் பாஸ்ட். ஃபெயில்டுக்கும் சிமிலர்லி ஃபெயில் டேட் ஃபெயில்னு கொடுத்து அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணேன். டூ செப்பரேட் திங்கை ஜாயின் பண்ணி ஒரே இதுவாக கொண்டு வந்தோம். இப்போ வந்து இதுக்கு எப்படி பண்ண போகிறோன்னா இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இது இருக்குல்ல, நம்மளுக்கு எப்பவுமே பாஸ்ட்டு தான் முக்கியம். ஃபெயில் பற்றி நம்ம யூஸ்வலாக கண்டுக்க மாட்டோம். ஒரு குவாலிட்டி இது பண்ணோன்னா எது ரொம்ப முக்கியம்னா எவ்வளோ திங்க் பாஸ்டாக இருக்கு. ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவில் எனக்கு இது தேவையில்லை. ஸோ அதனால் நான் இந்த டேட் ஃபெயில்ட் ரோ காலமாக தூக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் ட்ராப் ஒரு திங், அதே சேம் கோட் தான். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் லைனில் வந்து df3.drop அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காலம் நேம் கொடுத்துருக்கேன் டேட் ஸ்லாஷ் ஃபீல்ட். ஸோ இந்த திங் மட்டும் எனக்கு போயிட்டு எப்படி எனக்கு அவுட் புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு அந்த டேட் ஃபெயில்டுன்ற காலமை தூக்கிட்டேன். இப்போதைக்கு எனக்கு ஜஸ்ட் பாஸ்ட் எவ்வளோ இருக்குது அண்ட் தென் டேட் பாஸ்ட் அண்ட் தென் ஃபெயில் இந்த மூணு காலம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனோட நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு வந்து ஓவராலாக எவ்வளோ இந்த டேட்டில் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டேட் பாஸ்ட்டுன்னு இருக்கிறத ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அதை டேட்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் ரீநேம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரீநேம் கொடுத்துட்டு அந்த காலம் நேம் பதிலாக என்ன நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை மாற்றினீங்கன்னா அந்த காலம் மாறிடும். ஸோ அப்படி தான் இந்த கோடை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேட் பாஸ்ட் வந்து டேட்டாக மாறிடும். ஸோ இப்போ ஓவரால் இது கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பாஸ்ட் திங் இருக்குல்ல இதுவும் இந்த ஃபெயில் இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு ஓவராலோடது கிடைக்கும். அண்ட் தென் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது அதை டிவைடட் பை 100 அந்த திங் பார்ப்போம். ஸோ இப்போ நான் எப்படி இதை ஓவரால் கண்டுபிடிக்கிறாங்கிறதுக்காக கோடு எழுதியிருக்கேன். இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேட்டா இதுனால் நீங்கள் ஜஸ்ட் அந்த ரோ பாஸ் கொடுத்தாலே வந்துடும். பட் நான் எனக்கு 4 டேட்டாவும் வாங்கணும். ஸோ அதனால் நான் ஃபார் லூப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் ஏன் யூஸ் பண்ணோன்னா மோர் தென் ஒன் திங் ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டாவை வாங்கணுன்னா நம்ம இந்த திங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இண்டெக்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது இந்த 0, 1, 2, 3 அந்த எவ்வளோ ரோஸ் இருக்கும் அது. அண்ட் தென் ரோன்றது திஸ் திங் இந்த பாஸ்ட் டேட் அது. ஸோ அண்ட் தென் இந்த ஐட்ரேட்டிவ் இதுன்றது நம்ம சி இதுலலாம் i++ கொடுப்போம்ல அந்த மாதிரி
இது ஜஸ்ட் ஐட்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஜீரோ செக் பண்ணோம், ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் நெக்ஸ்ட் செக் பண்ணோம், அந்த மாதிரி. ஸோ அதன் அந்த லைன் தான் இது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்பன் பண்ணுறேன், அப்பன் பண்ணுற இந்த சென்ஸ் இந்த பாஸ்ட் அண்ட் ஃபெயில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் ஏன் எம்டியாக வாங்குறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஓவரால் எனக்கு தெரியாது எவ்வளோன்னு. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் வாங்கிட்டு அதை நான் இதில் வாங்கும் போது உங்களுக்கு அவுட் புட் ஒழுங்காக வரும். இதை நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகே, ஆக்சுவலி அது ரன் ஆயிருக்கு, நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் அண்ட் ஃபெயில் ரெண்டும் ஆட் ஆகி எனக்கு ஓவரால்ல காட்டியிருக்கு எவ்வளோ டோட்டலாக இருக்கு அப்படின்றத இது பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டிஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஓவரால் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு வந்து பர்சன்டேஜ் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ்க்கு என்ன கால்குலேட் பண்ணுறேன்னா, அந்த சேம் ஓவரால் வரைக்கும் இருக்கா அது கூட ஜஸ்ட் நான் வெறும் பாஸ்ட்டை இது பண்ணனா எனக்கு எவ்வளோ ஓவரால்னு வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் இந்த ஃபார்முலா, இது உங்களோட திங்க் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இது இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா, ஒரு சில டாஸ்க் ரிப்பீட்டிவாக நீங்கள் அதே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி திங்க்லாம் இது அப்ளிகபிள், டைனமிக்காக இருக்கிற இது திங்க்கு வந்து இது ஒன் ஃபில் அப்ளிகபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட் போகிறது வந்து 98 பாஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு பாஸ் தான் முக்கியம், அதனால தான் நான் பாஸ்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபெயில்டு கூட இதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, 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 இது வரைக்கும் யாரும் கேட்கல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கேட்டாங்கன்னா இன்கேஸ் சேட்டில் போட்டாங்கன்னா நான் சொல்கிறேன். ஆ ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் எப்படி இந்த டேட்டா ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன், இதை வச்சு வியூ பண்ணி எனக்கு ஒரு யூஸும் இல்லை. ஸோ நான் இந்த இதை வந்து நான் ஒரு எக்ஸலில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன திங் வேணும்னா, ஸோ த சேம் திங் பாண்டாஸ் எனக்கு வேணும், அதை இம்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் பாத் வந்து நான் இந்த பழைய பாத், ஐ மீன் யூசர் இந்த ஒரே பாத்தை தான் நான் எல்லா கோட்டும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வேறு பாத் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, நான் வாங்கின இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு செப்பரேட் எக்ஸலில் நான் இது பண்ண போகிறேன். இதில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கு இந்த லைன் ரைட்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் பிடி பாண்டாஸை கால் பண்ணிவிட்டு எக்ஸல் ரைட்டர் கொடுத்தீங்கன்னா, அண்ட் தென் அந்த நேம், இந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஜென்ரேட் ஆகும். ஸோ அது நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஐ மீன் அது பிஃபோர் தட் அந்த இதில் இருக்க மற்ற எக்ஸல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் எதுவுமே இல்லை, நான் இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். இது எரர் வந்துருவோம், பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெமோ டாட் எக்ஸல். ஸோ நான் எதுவுமே ரைட் பண்ணல, அதனால் அப்படி வருது. பட் இந்த நேமுக்கு எனக்கு அந்த எக்ஸல் ஜென்ரேட் ஆகிருக்கு, பட் நான் அதில் என்ன ஷீட்டுன்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ இது ஜஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் மட்டும் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதில் நான் என்ன ஷீட்னு எதுவுமே கொடுக்கல, அதனால் அது ஓப்பன் ஆகல. ஓகே, அது ஜஸ்ட் ஜென்ரேட் ஆகிக்கணும், எந்த டேட்டாவும் கொடுக்கலனால அப்படி இருக்கு. இப்போ நான் இந்த வாங்கின ஃபைலில் நான் ஒரு நியூ திங்கில் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டேன், அப்போ உங்களுக்கு டேட்டாவோட ஓப்பன் ஆகும். ஸோ
அது எப்படின்னா இதில் எழுதுன எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் ஜென்ரேட் ஆனது வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டினேன், செப்பரேட் ஃபைல் இருக்குல்ல ரைட் டிடி இதை கொடுத்தானா எனக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் அது கூட என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் எக்ஸல் ஜென்ரேட் பண்ணும் போது நான் ஓப்பன் பண்ண எனக்கு ஓப்பனே ஆகலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நியூ ஷீட், ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நியூ ஷீட்னு கொடுத்துருக்கேன். அந்த ஷீட்டில் நான் இப்போ ஐ மீன் ஜென்ரேட் பண்ண அவுட்புட் வந்து எனக்கு வரணும், ரைட் ஆகணும். அதுக்காக நான் டிஎஃப்டி டாட் டூ எக்ஸல்னு கொடுத்தேன்னா அந்த திங் அதுக்குள்ளே இதுவாகும். ஸோ இதுக்குள்ள எந்த ஒரு ஃபைலும் இல்லை, நியூ புக் நேம் அப்படின்ற நேம்ல. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும். நியூ புக்னே ஜென்ரேட் ஆயிருக்கு. அதில் என்னன்னா நான் உங்களுக்கு காட்டின ரிசல்ட் அப்படியே நம்ம நேம் சேஞ்ச் பண்ணது அண்ட் தென் ஓவரால் பர்சன்டேஜ் கொடுத்தது அண்ட் தென் பர்சன்டேஜ் ஜென்ரேட் ஆகுது எல்லாமே ஒரு செப்பரேட் ஃபைலாக வந்திருக்கு. ஸோ இதில் தான் வந்து ஒரு ஓவரால் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, பட் இதில் கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக் மட்டும்தான் இதுவாகும். பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு லைனாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கே அது ஐடியா வரும். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த திங் வந்து கோடெல்லாம் நம்மளுக்கு ஓகே தெரியும் இது ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பட் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ சம்திங் ஒரு எக்ஸல், நீங்கள் டெய்லி அந்த பர்டிகுலர் டேட்டாவை தான் உங்கள் மேனேஜர் சம்திங் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோட் அவங்க ஃப்ரெண்டும் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் தென் ஐடி இதெல்லாம் பண்ணணுன்னா யார் ஒரு நான் கோடிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அஸ் எ யூசராக எப்படி வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணோன்னு இந்த திங் எப்படி இந்த திங் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபை இன்ஸ்டாலர்னு தேர்ட் பாயிண்டில் போஸ்டரில் போட்டிருப்பாங்க, அதை எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோட்க்கு ஒரு யூஐ டிசைன் பண்ணாதானே அதை நான் டேப் பண்ணால் வரும். ஸோ அந்த யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாண்டாஸ் மாதிரி ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரி பேர் வந்து திங்கர்னு சொல்லுவாங்க. நான் டி சைலண்ட் திங்கர், ஸோ எப்படி வேணால் நீங்கள் ஸ்பெல் பண்ணிக்கோங்க. பட் இந்த லைப்ரரி தான், இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைல் செட்டிங் போய் அதில் கொடுத்தீங்கன்னா இல்லை நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும். நான் ஆல்ரெடி இருக்கிறனால ரிசர்ச் பண்ணால் வராது. நீங்கள் ஜஸ்ட் இதில் போய் திங்கர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான திங் வரும். இதில் நிறைய இருக்குது, நான் ஜஸ்ட் திங்கர் லைப்ரரி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த லைப்ரரி வேணாலும் இப்படி செட்டிங் போய் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன யூசர் நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் லைப்ரரி நேம் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு எந்த இடமும் த்ரோ ஆகலை. ஸோ ஜஸ்ட் அந்த பாண்டாஸ் மாதிரி ஃப்ரம் திங்கர் இம்போர்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த விண்டோ எதுனா அந்த பாப்அப் ஷோ ஆகிறதுக்கு நான் சும்மா விண்டோன்னு கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த பாண்டாஸ்க்கு நான் வந்து எல்லா ஃபைல்ஸும் யூஸ் ஆகிறதுக்கு டிடின்னு கொடுத்துருக்கேன்ல அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் சும்மா டிகேன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் இது எது வேணால் கொடுத்துருக்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷன் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த விண்டோ மெயின் லூப் எதுக்குன்னா இது அப்போவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும், பட் மெயின் லூப் க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பாப்அப் வரும். நான் வேணால் இது இல்லாமல் ரன் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு பாப்அப்பே வராது. பாஸ் ஆகிடும், ஐ மீன் எரர் எதுவுமே த்ரோ ஆகாது, பட் உங்களுக்கு பாப்அப் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் மெயின் லூப் போடும்போது தான் ஒரு யூஐயே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி குட்டியாக இதில் நீங்கள் இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிற ஒரு லேபிள் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான். நீங்கள் இந்த யூஐக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம், ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டெக்ஸ்ட் பாக்ஸ்
ஆர் செக் பாக்ஸ் வாட் எவர் திங் உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் நெட்டில் உங்களுக்கு என்ன திங் வேணுமோ அதை போட்டிங்கன்னா அந்த சிண்டெக்ஸ் வரும். அந்த சிண்டெக்ஸ்லேருந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இது பார்த்தாலே தெரியும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு பேசிக் யூஐ தான் நான் வந்து எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுக்காக அதே சிண்டெக்ஸ் தான், பட் நான் டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு வெல்கம் டு லைட்ஸ் அப்னு இருக்கு. நீங்கள் சும்மா நான் சும்மா இது லேபிள் கொடுக்குறேன். இப்படி வரும். நீங்கள் இதை இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக தெரியும். அண்ட் தென் அந்த லேபிள் நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இது பார்க்க இது குட்டியாக இருக்குது எனக்கு. இந்த பாப்பப் இது கொஞ்சம் எனக்கு இந்த சைஸ் கொஞ்சம் அழகு பட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜாமெண்ட்ரி இருக்குது. அது என்னென்னா விண்டோ டாட் ஜாமெண்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா நான் சும்மா வந்து இந்த பிக்சல் சைஸ் 250 கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு என்ன டிசைர் ஜாமெண்ட்ரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அது கொடுத்தேன்னா எனக்கு இந்த லெவலில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் யூஐ டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஜஸ்ட் இந்த நான் பண்ணுற ஆக்ஷன் ஒரு ஜஸ்ட் ஃபைலாக நான் இந்த ஃபைலை டேப் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் நடக்கும். ஸோ அதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு வரைய ஒரு பாப்அப் மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட யூஐ. அந்த டைட்டில் கொடுத்துருப்பேன், ஜியோமெட்ரி கொடுத்தது இது வரைக்கும் ரன் பண்ணேன்னா இப்போ வந்து லேபிள் ஆட் பண்ணுறேன். இதில் நான் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஓவரால் ஒரு ரிப்பரோட ஓவரால் திங் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நான் உங்களுக்கு ஆட்டோமேஷன் சொன்னேன். ஸோ அதனால் சும்மா நான் ஜென்ரேட்டட் ஓவரால் ரிப்போர்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு சைஸ் சும்மா வித் ஹைட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் உங்களுக்கு டிசையர் திங் போட்டுக்கோங்க. இதுலேயும் ஒரு தேன் இருக்குது. இதில் என்னென்னா இதில் வந்து இந்த பேக் கொடுக்காம இந்த லேபிள் மட்டும் சிண்டெக்ஸ் வரும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த சிண்டெக்ஸ் மட்டும்தான் வரும். பட் இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேபிள் ஒழுங்காக வராது. இது அப்படியே ஜஸ்ட் அந்த வெல்கம் இது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த டபுள்யூன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட், நீங்கள் என்ன வேணால் டபுள்யூ பதிலாக கொடுத்துக்கலாம். பேக்குன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லேபிள் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேபிள் வந்துருக்கும். ஸோ இந்த திங் ரொம்ப முக்கியம் ஆட் பண்ணும்போது. ஸோ இதுதான் என்னோட சின்ன யூஐ. ஆக்சுவலி டைம் இருந்தால் கொஞ்சம் பெருசாக டிசைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டியூ டு டைம் இதனால் இவ்வளோ வந்து ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தனியாக யூஐ டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இதை எப்படி அந்த இதில் மர்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ மீன் ஓவரால் ஆல்ரெடி இருந்த அந்த பாண்டாஸ் இருக்கும்ல அது ஆக்சுவலி இந்த லைன் தேவை இல்லை. இந்த பாண்டாஸ் இருக்குல்ல மீன் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு அந்த சேம் திங் தான், ஒரு சேஞ்சஸுமே இல்லை, எல்லாமே அதே ஒவ்வொன்றா ஒவ்வொரு லைனாக நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணது தான் ஒரு ஃபுல் ஃபைலாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் நான் தனியாக அந்த யூஐ தனியாக போட்டிருப்பேன், அதை எடுத்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் லைப்ரரினா மேலே இம்போர்ட் பண்ணனால லைப்ரரியை மட்டும் மேலே தூக்கி போட்டிருக்கேன். மற்றபடி ஒரு சேஞ்சஸும் இல்லை. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த யூஐலாம் ஓகேவா உங்களுக்கு? என்னென்ன டவுட் ஹலோ ஃபைலை ரெடி பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணோன்னா அதே சேம் திங் தான். ஃபைல் செட்டிங்கில் போய்
பை இன்ஸ்டாலர்னு ஒன்று இருக்கு. இங்க வந்து பை இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு திங்க இது பண்ணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து பேக்டா கிடைக்கும். ஸோ இந்த பை இன்ஸ்டாலரும் இந்த செட்டிங்ஸ்ல போய் இது பண்ணிக்கலாம். ஸோ லினக்ஸ் யூசர் சேம் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் இன்ஸ்டாலர் பை இன்ஸ்டாலர் வந்துடும். இந்த பை இன்ஸ்டாலோட சரி இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பை இன்ஸ்டால் இதுவாயிடும். இந்த லைப்ரரி எதுக்குன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் எக்ஸி ஃபைல். இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணோம்னா டாட் எக்ஸி ஃபைல் அதானே நம்மளுக்கு தருது இந்த விண்டோஸில். இட் வில் பி வெரி ஃபார் மேக் லினக்ஸ்லாம் வெரி ஆகும், பட் நான் இது ஒரு விண்டோஸ் யூஸராக நம்மளுக்கு டாட் எக்ஸியாக தான் வரும். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதுக்கு தான் இந்த பைதானில் இந்த பை இன்ஸ்டாலர்னு இருக்குது. ஸோ இதை வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த திங்கில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ நான் மூணு வேஸும் எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் பை இன்ஸ்டாலர். ஸோ இப்போ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட் டூல்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டரில் இதில் நிறைய திங் இருக்கு, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஐ மீன் ஒர்க் அவுட் பண்ணும்போது வச்சுருந்தது. ஸோ அதில் போனீங்கன்னா அந்த என்னோட சிஸ்டம் எங்கே இருக்கோ அந்த டீம் ஓப்பன் ஆகும். அதில் போய் அந்த இப்போ எனக்கு ஓவராலாக ஃபுல்லாக ஜென்ரேட் ஆன ஃபைல் இது தான். ஸோ இதில் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணி அந்த ஃபோல்டர்க்குள்ளே போடணும். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து இந்த ஃபோல்டர்க்குள்ளே இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பை இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து பெஸ்ட் இன்ஸ்டால் ஆர் அந்த செட்டிங்ஸில் போய் பை இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சிஎம்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு கமாண்ட் என்னென்னா என்ன பண்ணலான்னா வெறும் பை இன்ஸ்டாலர் அந்த நேம் கொடுத்தா அது எப்படி ஜென்ரேட் ஆகும் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வே, ஜஸ்ட் வந்து பை இன்ஸ்டாலர் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் டாட் பிஒய் இது என்ன ஃபைல் வேணால் எடுத்துக்கோங்க. இது ஒன்லி பாண்டாஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் இல்லை, வாட் எவர் ஃபைல் நீங்கள் பைத்தானுக்கு இது பண்ணாலும் அந்த ஃபைல் நீங்கள் இது பை இன்ஸ்டாலர் கொடுத்தீங்கன்னா அதுவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.
தான் இது ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஓவரால் கொடுத்த இடத்துல இந்த பிஒய் டாட் இருக்கா, அது பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்ன இதில் ஒரு ப்ராப்ளம்னா, இந்த நிறைய குட்டி குட்டி டப்பா இருக்குல்ல, பை கேட்சி பெல்ட், இதெல்லாம் இல்லாமல் உங்களால் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த டாட் எக்ஸி ஃபைலை. ஸோ இதெல்லாம் இதில் டிபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின் மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஃபைல் இன்ஸ்டாலர் அப்படின்னு தான் கொடுத்தேன், அண்ட் தென் அந்த ஃபைல் நேம் கொடுத்தேன். ஸோ இப்போ நீங்கள் ஒன் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸி ஃபைலை மட்டும் தனியாக தூக்கிட்டு அதில் வெறும் அந்த எக்ஸி ஃபைலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் கேட்சி அந்த ஃபோல்டர்லாம் உங்களுக்கு அவசியம் இருக்காது. ஸோ அதுக்குள்ளே டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன, இந்த சேம் கமெண்ட் அதில் ஒன் ஃபைலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த எக்ஸி ஃபைலில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல், அது வந்தால் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபைல் தனியாக இருக்குல்ல, இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த ஃபைல் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அந்த நான் இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். இந்த பிளாக் கலர் விண்டோ இதுவாயிட்டு எனக்கு அந்த பாப்அப் வரும். சில டைம் இந்த மாதிரி அந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகும்போது இது ஓப்பன் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஒழுங்காக டெலீட் பண்ணிட்டு பார்க்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்காக. ஜஸ்ட் தேர்ட் வே சொல்லிட்டு நான் உங்களுக்கு அது எப்படி ஓப்பன் ஆகும்னு சொல்லிடுறேன். அது வரைக்கும் இதை ரன் ஆகுது.
எரர் ப்ரோ ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சாரி, இது என்ன? ஸோ நான் ஆல்ரெடி பண்ண ஃபைல வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இது வரணும், பட் ஐ டோன்ட் நோ வை இப்படி ஆகுது. நேற்று வரைக்கும் வந்துட்டு, ஸோ சாரி கைஸ், பட் தீஸ் ஆர் தி திங்ஸ். ஸோ இஃப் பாசிபிள் நான் நெக்ஸ்ட் செஷனில் வந்து அது எப்படின்னு சொல்கிறேன், பட் ஆனால் இது வரும். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் தேர்ட் ஸ்டெப் ஏன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இதில் ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பிளாக் கலர் விண்டோ வந்துச்சுல, அது வராமல் இருக்கிறது தான் இந்த கமெண்ட் மைனஸ் டபுள்யூ. ஸோ ஒன் ஃபைல்ன்றது அந்த ஹோல் ஃபைல் க்ரியேட் ஆகுது. ஐ மீன் வெறும் எக்ஸி ஃபைல் மட்டும் டேப் பண்ணால் அந்த திங் ஆட்டோமேஷன் வரணும். ஸோ அந்த பிளாக் கலர் டெர்மினல் மாதிரி ஓப்பன் ஆகுது, அந்த கமெண்ட் ரூம் வராமல் இருக்க இந்த மைனஸ் டபுள்னு கொடுக்கணும். பட் ஐ டோன்ட் நோ வை ஏன் அது ஃபெயில் ஆகுதுன்னு தெரியல. மேபி நான் ஏதாவது எக்ஸ்க்யூட் பண்ணும்போது ஏதாவது பண்ணிட்டேன்னு தெரியல. Thank you.
பட் ஐ டோன்ட் நோ ஏன் அது ஒர்க் ஆகல பட் ஆனால் அது ஏதோ சம் திங் இருக்கா இட்ஸ் ஜஸ்ட் அவுட் ரிசர்வ் பண்ணிட்டு பார்த்து சொல்கிறேன் பட் ஆனால் இதுதான் இது ஐ ஹவ் ட்ரை டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் பட் ஐ டோன்ட் நோ ஏன் என்ன இதுன்னு மேபி பார்ட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல ஐ ஷுட் ஒர்க் ஆன் இட் ஸோ அவ்வளோதான் ஸோ இப்படி தான் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இட் பாசிபிள் நான் அந்த டூல்ஸ் தான் காட்டுறேன் any question உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஹலோ இப்ப கேக்குதா இப்ப கேக்குது ஓகே ஸோ நான் உங்களுக்கு அந்த ஐடியா காட்டுறதுக்காக நான் ஏற்கனவே பண்ண ஒரு இது இருக்குது பட் இது வேறு ஃபங்க்ஷனாலிட்டி ஸோ சின்ஸ் உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கணுங்காக நான் அதை சும்மா இது பண்ணி பார்க்குறேன் பட் ஆனால் அது அந்த ஃபைலில் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பட் இது ஃபெயில் ஃபெயில்னு காட்டுது எனக்கு அது என்ன தெரியல ஸோ நான் இதில் ப்ளஸ் நான் இந்த டூலில் மட்டும் எப்படி உங்களுக்கு அது ஷோ ஆகும் மட்டும் காட்டுறேன் ஓகே நான் ஆக்சுவலாக என்னோடய மிஸ்டேக் தான் நான் ஒழுங்காக பார்க்கல அந்த ஓவரால் ஸோ நான் பண்ண வேறு டூலோட எக்ஸிக்யூஷன் எப்படி இந்த ஃபைல் இன்ஸ்டால் கன்வெர்ட் பண்ணால் அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதை வச்சு உங்களுக்கு இந்த ஓவரால் ஒரு ஐடியா வரும் ஸோ இது என்னென்னா ஆக்சுவலாக இந்த டூல் நான் எதுக்கு பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து இந்த டவுன்லோட்ஸ் இருக்குல்ல இந்த டவுன்லோட்ஸ் வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது என்ன சொல்கிறது எல்லா ஃபைல்ஸும் இருக்கும் ஸோ இதை நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டூல் பண்ணேன் அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்னால் பிடிஎஃப் போயிடும் அண்ட் தென் இந்த எக்ஸி ஃபைல்லாம்
தனியா செட்டப் குள்ள போவோம். சோ அந்த மாதிரி ஃபைல் சார்ட் பண்ற மாதிரி அப்படி. சோ அது எப்படி நான் இந்த ஃபைல் இன்டெலக் கன்வெர்ட் பண்ணி வெச்சிருந்தேன். ஸோ அந்த ஃபைல் எப்படி நான் இப்போது ஃபைல் இன்ஸ்டாலர் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ஜஸ்ட் இந்த மாதிரி தானே இருந்துச்சு அந்த ஓவரால் ரிப்போர்ட். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணது எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நான் காட்டுறேன். ஸோ என்ன பண்ணணுன்னா இதுக்குமே அந்த ஃபோல்டர் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கு, நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதான் அந்த ஃபோல்டர் ஆர்கனைசர்னு நான் போடுறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஃபைல் ஷார்ட் ஆகணும், அதனால ஷார்ட் ஆகுற திங் எனக்கு வெளியே வரணுன்காக நான் இதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அந்த ஃபைல எடுத்துக்கிறேன் இந்த உள்ள இருக்கல இந்த டாட்எக்ஸ் அதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நான் லாஸ்ட் கமாண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபைல் இன்ஸ்டாலர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஒன் ஃபைல் டபிள்யூ எனக்கு இந்த விண்டோ வரக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபைல் அஸ் அ யூசர் நான் ஜஸ்ட் இதை டேப் பண்ணுறேன். ஒரு 2 செகண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஓவரால் மாதிரி ஒரு பாப் வந்திருக்கு. நான் அதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆர்கனைஸ் மாதிரி சும்மா ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வெளியே போய் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு இந்த பிடிஎஃப்பும் பிபிடியும் இது வந்திருக்கும். அண்ட் தென் இந்த செட்டப்புக்குள்ளே அந்த செட்டப் ஃபைல்லாம் இருக்கும். ஸோ இவங்க நான் உங்களுக்கு இதில் ரெண்டு ஃபைல் பண்ணனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்காது. அதனால் கோட் அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். என்னென்னா எனக்கு இமேஜஸ்னால் இப்போ நான் இமேஜஸ்லாம் போட்டேன்னா எனக்கு இந்த ஜேபிஜி பிங் அதெல்லாம் அந்த ஃபோல்டருக்குள்ளே வரும். வீடியோஸ்னால் MP4 MKV அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நான் வேறு டூல் பண்ணேன். ஸோ அது எனக்கு அந்த ஓவரால் வராதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்னு மாதிரி காட்டுறேன். ஸோ ஐ டோன்ட் நோ ஏன் அது அப்படி ஆச்சுன்னு. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். பட் இப்படி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கள ஒரு பாப்அப் அந்த மாதிரி வரும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த எக்ஸி ஃபைல் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம குட்டி குட்டி ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஐயோ உங்களுக்கு அந்த நான் என்ன சொல்ல வந்தேன்னு ஐடியா கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஏதா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க.
ஹலோ ஓகே ஸோ சொன்னால் நம்ம நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சாரி ஃபார் அகமத், நீங்கள் செஷன் போகிறீங்க ஸோ சாரி, நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்ட் பண்ணி அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதற்கு டவுட்ஸ் இல்லைன்னு நான் அசியூம் பண்ணிட்டு நம்ம செஷனை என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஹலோ.